வணக்கம் எம் தமிழ் உறவுகளே வணக்கம் எம் அனஸ் அவர்களே வணக்கம் எஸ் கே ராஜன் இங்கிலாந்தில் கடத்தப்பட்ட இளம் பெண் சாரா எவராட் இவருடைய கடத்தலோடு சம்பந்தப்பட்டவர் என சந்தேகிக்கப்பட்டிருப்பவர் ஒரு காவல்துறை அதிகாரி போலீஸ் துறையை சார்ந்தவர் இவர் தடுப்பு காவலில் இருக்கின்ற பொழுது தற்கொலை முயற்சிக்கு ஏன் சென்றார் ஆம் ராஜன் இங்கே லண்டனில் சாரா எவரட் காணாமல் போனதன் பின்பு ஒவ்வொரு நாளும் புதிய புதிய தகவல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன இந்த மர்மமான வழக்கிலே நேற்று ஒரு முக்கியமான திருப்பம் ஏற்பட்டிருந்தது தெற்கு லண்டனில் வாழ்ந்து வந்த சாரா அபரட் என்ற முப்பத்து மூன்று வயதுடைய இளம்பன் கடந்த புதன்கிழமை அன்று நண்பருடைய வீட்டுக்கு சென்று திரும்பி வரும் பொழுது காணாமல் போயிருந்தார் லண்டனில் இந்த சம்பவம் உண்மையில் எல்லா மீடியாக்களும் முக்கியத்துவம் கொடுத்து ஒளிபரப்பியதை ஒளிபரப்பியதை நாம் பார்த்தோம் இதில் அதிரடியாக ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட்டது கெண்ட் பகுதியில் வாழ்ந்து வரும் ஒரு போலீஸ் அதிகாரி இந்த வழக்கு தொடர்பிலே கைது செய்யப்பட்டதால் மக்கள் கடும் அதிர்ச்சிக்குள்ளானார்கள் அவருடைய பெயர் வைன் கௌசன்ஸ் என்பது அவருடைய பெயர் நாற்பத்தெட்டு வயதுடைய அந்த போலீஸ் அதிகாரி அவருக்கு உதவியதாக முப்பத்தொன்பது வயது பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருந்தார் உவைன் சாராவை கடத்தியிருப்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்ததன் பேரில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று மெட்ரோபாலிட்டன் போலீஸார் தெரிவித்திருக்கிறார்கள் அந்த நிலையில் மற்றொரு முக்கிய திருப்பமாக வெயின் வாழும் கென் பகுதியிலே ஒரு இளம்பெண்ணின் உடல் பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இதனால் சாரா கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்திருந்தது இருந்தாலும் கண்டுபிடிக்கப்பட்ட உடல் அவருடையதா என்பது தொடர்பான சந்தேகம் இருக்கிறது பரிசோதனையின் பின்னர் தான் தெரிய வரும் என்று போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் இதில் இன்னும் ஒரு விஷயம் காணாமல் போன சாரா கிடைத்து விடுவார் என்று நம்பிக்கொண்டிருந்த அவரது குடும்பத்தினர் இந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சியாக இருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் கைது செய்யப்பட்டு விசாரணை செய்யப்படுகின்ற போலீஸ் அதிகாரி வெயின் இப்படி ஒரு காரியத்தை செய்திருக்க மாட்டார் அவரது குடும்பத்தினர் அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இன்னும் ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது புதிதாக கைது செய்யப்பட்டு காவலில் அடைக்கப்பட்ட போலீஸ்காரர் தலையில் படுகாயமடைந்த நிலையில் சுய நினைவின்றி கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது போலீஸ் காவலில் சாரா என்பர் என்ற பெண் மாயமான வழக்கிலே அவருடைய உடல் பாகங்கள் தற்பொழுது சிறிது சிறிதாக கிடைத்திருக்கின்றன கிடைத்துள்ள உடல் பாகங்கள் மிகவும் மோசமடைந்துள்ளதால் சேதமடைந்துள்ளதால் அவர் அவருடைய பற்களின் அடிப்படையில் மட்டுமே அந்த உடல் சாராவுடையது தானா என்று உறுதிப்படுத்த வேண்டியிருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை வெயின் கோசன் கைது செய்யப்பட்டார் போலீஸ்காரர் இந்நிலையில் அவர் தலையில் பலத்த காயங்களோடு சுயநினை இழந்து கிடப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டது மீண்டும் அவர் போலீஸ் காவலுக்கு கொண்டு வரப்பட்டார் அவர் அடைக்கப்பட்டுள்ள அறைக்குள் வேறு யாருமே செல்லவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அவர் தன்னைத்தானே காயப்படுத்தி தற்கொலைக்கு முயன்றிருக்கிறார்கா என்கின்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது எழுகிறது அவர் தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்தாரா என்பது தெரியவில்லை இது குறித்து விசாரிக்கின்றோம் என்று போலீசார் குறிப்பிடுகின்றார்கள் காவல் நிலையத்தில் அடைக்கப்பட்டிருந்தவரை எவ்வாறு போலீசார் பதினைந்து நிமிடங்களுக்கு ஒரு முறை கண்காணிக்க வேண்டும் எவ்வாறு அவர் தற்கொலைக்கு முயற்சித்தார் என்பது தொடர்பான விசாரணை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் வெயின் மீது இன்னும் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது உறுதி செய்யப்படவில்லை அவர் ஏற்கனவே இன்னும் பெண்ணோடு தகாத முறையில் நடந்து கொண்டிருந்தார் என்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது ஆனால் இது எல்லாம் சந்தேகத்தின் அடிப்படையில் சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் தான் இன்னும் இவையும் உறுதி செய்யப்படவில்லை இரண்டுபடியா ஒன்றும் சாரா காணாமல் போனது அதற்கு பிறகு வெயின் கைது செய்யப்பட்டது அவரோடு சேர்த்து இன்னும் பெண் கைது செய்யப்பட்டது அதற்கு பிறகு அவர் தற்கொலைக்கு முயற்சித்தது என்று இந்த செய்தி தொடர்ந்து கொண்டே போகிறது ஏற்கனவே நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் பிரித்தானியாவுக்கும் இடையில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் ஒவ்வொரு முறையும் புதிய புதிய விடயங்கள் வந்து கொண்டிருக்கின்றன அதிலே கடைசியாக வந்திருப்பது இந்த தடுப்பூசி பற்றிய பிரச்சனை தடுப்பூசிகளை வழங்குவதற்கு தாமதிக்கிறது பிரித்தானியா என்ற குற்றச்சாட்டை ஐரோப்பிய ஒன்றியம் முன்வைத்தது ஆனால் தற்பொழுது பிரித்தானிய பிரதமர் போரிஸ் ஜோன்சன் அவர்கள் இது பற்றி கூறியிருக்கின்றார் பிரித்தானியா கொரோனா வைரஸ் தடுப்பூசிகளுக்கு ஏற்றுமதி தடை விதித்துள்ளதாக ஐரோப்பிய ஒன்றிய முன்வைத்துள்ள குற்றச்சாட்டை பிரதமர் ஜோன்சன் அடியோடு நிராகரித்திருக்கின்றார் இனி போரிஸ் ஜோன்சன் நிராகரிக்கத்தானே வேண்டும் பிரித்தானியாவில் தயாரிக்கப்படும் கொரோனா தடுப்பூசிகளை ஏனைய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடாது என்று உள்நாட்டில் இங்கே தடை விதித்துள்ளதாக ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் சார்ல்ஸ் மைக்கேல் குற்றம் சாட்டியிருந்தார் கடந்த வாரம் ஆனால் அவரது கூட்டை பிரதமர் போரிஸ் ஜோன்சன் முற்றிலுமாக நிராகரித்திருக்கிறார் மற்ற நாடுகளுக்கான எந்த ஒரு விற்பனையையும் எங்களுடைய பிரித்தானிய அரசாங்கம் தடை செய்யவில்லை என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவரின் குற்றச்சாட்டுக்கு பதில் சொன்ன அவர் உலகம் முழுவதிலும் தடுப்பூசி விநியோக அமைக்கப்பட்ட கோவேக்ஸ் சிஓக்ஸ் கோவேக்ஸ் முயற்சிக்கு பிரித்தானியா ஐநூற்றி நாற்பத்தி எட்டு மில்லியன் பவுன் நிதியை நன்கொடையாக வழங்கியிருக்கிறது என்றும் இந்த முன்னேற்றம் குறித்து பெருமை அடைவதாகவும் பொரிஸ் ஜோன்சன் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்ப ஐரோப்பிய ஒன்றியம் குற்றம் சாட்டுகிறது பிரித்தானியா தங்களுக்கு கோவிட் தடுப்பூசியை ஏற்றுமதி செய்யவில்லை என்று பொரிஸ் ஜோன்சன் என்ன சொல்கின்றார் கோவேக்ஸுக்கு ஐநூற்றி நாற்பத்தி எட்டு மில்லியன் ஒதுக்கியதாக சொல்கின்றார் ஆகவே எவ்வாறாவது சமாளித்து போக வேண்டும் என்கின்ற நிலைமை பொரிஸ் ஜோன்சனுக்கு இருக்கிறது மேலும் தடுப்பூசி தேசியவாதத்தை அதன் அனைத்து வடிவங்களிலும் எதிர்ப்பதாக ஜோன்சன் தெரிவித்திருக்கின்றார் இந்த தொற்று நோயை சமாளிக்க எல்லா நாடுகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் போராட வேண்டும் என்றும் எமது பிரதமர் தெரிவித்திருக்கின்றார் ராஜா கொரோனா பேரிடர் காலத்தில் உலகில் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் தங்களுடைய நிறுவனத்தை மூடியிருக்கின்றன லட்சக்கணக்கானவர்கள் தொழில்களை இழந்திருக்கின்றார்கள் பெரும் இக்கட்டான நிலைமை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே லூயிஸ் நிறுவனம் தற்பொழுது தங்களுடைய நிறுவனங்களை மூடப்போவதாக அறிவித்திருக்கின்றது இது பற்றி நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய தகவல்கள் எவை ஆம் ராஜன் இங்கே முக்கியமாக பிரித்தானியாவில் பொருளாதாரம் தொடர்பாக நாம் தொடர்ந்தும் கவனித்து வருகின்றோம் பேசி வருகின்றோம் இதில் இன்னும் ஒரு அடி விழுந்திருக்கிறது சில்லறை வர்த்தக நிறுவனமான ஜோன் லூயிஸ் மேலும் கடைகளை மூடுவதாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ஏனெனில் கோவிட் தொடர்பான இந்த லாக்டவுனுக்கு பிறகு கடைகளை மூட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக ஜோன் லூயிஸ் தெரிவிக்கிறது முந்தைய ஆண்டு நூற்றி நாற்பத்தாறு மில்லியன் பவுண்ட்ஸ் லாபத்திற்கு லாபம் இருந்த நேரத்தில் அதற்கு முதல் ஜனவரிக்கு முதல் ஐநூற்றி பதினேழு மில்லியன் டொலர் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கு இடையில் ஐநூற்றி பதினேழு மில்லியன் டொலர் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக ஜோன் லூயிஸ் குறிப்பிட்டிருக்கிறது முந்தைய ஆண்டு நூற்று பதினாறு மில்லியன் டொலர் லாபத்தில் இயங்கி இருக்கிறது ஆகவே இந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டவுடன் கோவிட் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டவுடன் அனைத்து ஸ்டோர்களும் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகளும் ஏனைய ஸ்டோர்களும் ஜோன் லூயிஸ் அதாவது அதிகமாக தேவைப்படக்கூடிய பொருட்களை விற்கின்ற ஜோன் லூயிஸ் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படவுடன் திறக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனாலும் கூட தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் கடையை திறந்து வைத்து பிஸ்னஸ் செய்ய முடியாத நிலைமை இருக்கிறது ரெண்டாயிரத்து இருபது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட எட்டு எட்டு வீதமான கடைகள் மூட வேண்டிய ஒரு நிலைமை இருப்பதாக ஜோன் லூயிஸ் சொல்கிறது நாற்பத்தி ரெண்டு ஜோன் லூயிஸ் கடைகளில் எத்தனை மூடப்பட வேண்டும் என்கின்ற பிரச்சனை இருக்கிறது என்பது தொடர்பாக தற்பொழுது பேச்சுவார்த்தை நடத்தி அநேகமாக இப்பொழுது மார்ச் மாத இறுதியில் ஒரு முடிவெடுக்கப் போகின்றார்கள் கொரோனா வைரஸ் தொற்று நோக்கி மத்தியிலே பல்வேறு இந்த லாக்டவுன் நடவடிக்கைகளால் துரிதப்படுத்தப்பட்ட இணைய ஷாப்பிங் ஆன்லைன் ஷாப்பிங் அதிகரிப்பு லோன் ஜோன் லூயிஸுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தொற்று நோக்கி முன்னர் வலைத்தளங்களுக்காக செலவழிக்கின்றவர்கள் பத்தில் ஆறு வீதம்தான் இருந்தார்கள் ஆனால் தற்பொழுது மிக அதிகமாக வலைத்தளங்களில் வாங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் எனவே ஹை ஸ்ட்ரீட் கடைகள் தேவையில்லை என்ற ஒரு நிலைமை வருகிறது பொதுவாகவே இதை மூடி மூடி வைத்தால் மக்கள் எவ்வாறு பொருட்களை வாங்குவார்கள் என்கின்ற ஒரு பிரச்சனையும் அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எல்லோருமே ஆன்லைனில் வாங்கக்கூடியதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பெர்மிஙாம் குரைடன் வெட்ஃபர்ட் நியூபெரி சுடன் மற்றும் டோம்பர்த் ஆகிய இடங்களில் உள்ள ஜோன் லூயிஸ் கடைகளையும் அடுத்து அவர்கள் இணைத்து வைத்திருக்கின்ற ஜோன் லூயிஸ் கடைகளோடு இணைத்து வைத்திருக்கின்ற வெயிட் ரோஸ் கடைகளையும் மூட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது எல்லோருமே இப்பொழுது ஆன்லைனில் பழகிவிட்டார்கள் எனவே எல்லோரும் ஆன்லைனில் வாங்கக்கூடியதாக இருக்கும் என்று ஜான் லூயிஸ் குறு கு சொல்லி வருகிறது ஆனால் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் எவ்வளவு தூரம் இப்போ சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கான பயணங்களை மக்கள் குறைத்திருக்கின்றார்கள் ஆன்லைன் டெலிவரிக்கான தேவை அதிகரித்திருக்கிறது வெயிட் ரோஸ் அதனால் பயனடைந்திருக்கிறது ஏனெனில் வீட்டுக்கு முக்கியமான பொருட்கள் என்கின்ற காரணத்தினால் வெயிட் ரோஸ் பயனடைந்திருக்கிறது எனவே ரெண்டு லட்சத்தி நாற்பது ஓடர்களை வாரத்திற்கு ஆன்லைனில் எடுத்து ஆகவே கடைகள் தேவையில்லை என்ற ஒரு நிலைமை நிறுவனம் ஒரு நல்ல செயலை அறிவித்திருக்கின்றது குறிப்பாக என்ஹெச்எஸ் பணியாளர்களுக்கு தங்களிடம் வருகின்ற அவர்களுக்கு பத்து வீத விலைக்கழிவை கழிவை அவர்கள் இந்த ஆண்டு இறுதி வரை வழங்கப் போவதாக அறிவித்திருக்கின்றார்கள் இது பற்றி நீங்கள் தரக்கூடிய மேலதிக தகவல்கள் எவை பொருளாதாரம் தொடர்பாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதில் இன்னும் ஒரு செய்தி மொரிசன்ஸ் இங்கே என்ஹெச்எஸிற்கு மீண்டும் பத்து வீத தள்ளுபடியை கொடுப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கிறது என்எச்எஸ் செவிலியர்களுக்கான ஊதிய உயர்வு ஒரு வீத உயர்வு தொடர்பாக அரசாங்கம் மிகப்பெரும் சிக்கலை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த இறுதி ஆண்டு வரை என்எச்எஸ் தொழிலாளர்கள் எல்லோருக்கும் அதன் பத்து வீத தள்ளுபடியை நீடிக்க வேண்டும் என்று மொரிசன் தெரிவித்திருக்கிறது அது என்ஹெச்எஸ் ஊழியர்கள் மத்தியில் மிகவும் மகிழ்ச்சிகரமாக வரவேற்கப்படக்கூடிய ஒரு விஷயம் இங்கிலாந்தில் நான்காவது மிகப்பெரிய சூப்பர் இருக்கின்ற இந்த மொரிசன் ஜனவரி முப்பத்தோராம் தேதி வரை பத்து வீத தள்ளுபடியை என்ஹெச்எஸ் ஊழியர்களுக்கு வழங்கியிருந்தது ஆனால் தற்பொழுது அவர்களுக்கு சம்பள உயர்வும் இல்லை எனவே நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்கின்றோம் என்று மொரிசன் சொல்கிறது பத்து வீத தள்ளுபடியை தொடர்ச்சியாக நீடிக்கப் போவதாக தெரிவித்திருக்கிறது இந்த ஆண்டு இறுதி வரை தள்ளுபடி செய்யப்போகிறது ஆகவே கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்திலே ஏப்ரல் மாதத்தில் இருந்து என்ஹெச்எஸ் தொழிலாளர்களுக்கு இந்த இந்த மொரிசன்ஸ் தொடர் நிறுவனங்கள் முதன் முதலில் அதன் தள்ளுபடியை பத்து வீத தள்ளுபடியை அறிமுகப்படுத்தியிருந்தது ஒரு வீதம் முன்மொழியப்பட்ட இந்த சம்பள உயர்வு தொடர்பாக சர்ச்சைகள் நீடித்து வருகின்ற சூழ்நிலையில் தாங்கள் என்எச்எஸ் ஊழியர்களுடைய தியாகங்களை மதிக்கிறோம் என்று மோரிசன் குறிப்பிடுகிறது மருத்துவமனை ஊழியர்கள் அதிகரித்து வருகின்ற இந்த பிரச்சனைகளை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்றார்கள் பல் அங்காடிகள் அத்தியாவசிய சில்லறை விற்பனை நிலையங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறது ஆனால் இன்னொரு விஷயம் பார்க்க வேண்டும் மொத்த வருவாய் எவ்வளவு தெரியுமா பதினேழு புள்ளி ஆறு பில்லியன் டாலர்கள் ஆகவே தொடர்ந்தும் அது உதவி செய்வதாக வாக்குறுதி அளித்திருக்கிறது நல்ல விஷயம் தானே மிக்க நன்றி அனஸ் அவர்களை மீண்டும் சந்திப்போம் வணக்கம் நன்றி ராஜன் மீண்டும் சந்திப்போம்